ரைட், குட் மார்னிங். நாங்கள் இந்த ரெண்டாவது இலக்கின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இறுதியாக நடந்த வகுப்பில் நாங்கள் இந்த கணினியின் முக்கியமான நான்கு மூலகங்கள், அதாவது கணினியில் காணப்படுற நாலு அம்சங்கள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் வன்பொருட்கள் இருக்குன்னு சொன்னோம். அதே போல் மென்பொருட்கள் இருக்குது, நிலைப்பொருள், அதே போல் உயிர்பொருள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைவ்வேர், ஃபேர்ம்வேர். இந்த நான்கின்ற சேர்க்கை தான் ஒரு கணினி. அதாவது ஒரு கணினின்ற செயற்பாட்டுக்கு இந்த நான்கும் அவசியம் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கும், ஹார்ட்வேர் அதாவது வன்பொருட்கள் என்று சொன்னால் நான் குறிப்பிட்டிருப்பேன் கணினியில் காணப்படுகின்ற பௌதிக சாதனங்கள். பௌதிக சாதனங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே உருவம் இருக்கும், தொட்டு நடக்கூடியதாக இருக்கும். அப்படியான கணினியில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சாதனமும் வன்பொருள் என சொல்லப்படும், இங்கிலீஷில் ஹார்ட்வேர் என்று சொல்லுவோம். அதே போல் மென்பொருட்களும் தேவை, நிலைப்பொருள் தேவை, உயிர்பொருள் தேவை. இதை பற்றி நாங்கள் ஒரு சிறிய விளக்கம் இறுதியாக நடந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். மேலதிகமான விளக்கங்கள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த அலகில், அதாவது அலகு ரெண்டில் நாங்கள் பிரதானமாக ஒரு கணினியில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்பொருட்கூறுகள் தொடர்பாக தான் கற்க இருக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் வன்பொருட்கள் என்றதை நாங்கள் வரையறுத்த அதே நேரத்தில் வன்பொருட்களை நாங்கள் அவற்றின் தொழிற்பாடுகளின் அடிப்படையில் ஐந்தாக வகைப்படுத்தினோம். எல்லாம் ஞாபகம் இருக்கணும், கட்டாயமாக இந்த இப்படியான விடயங்கள் தான் பரீட்சையில் கேட்கப்படும். ஸோ வன்பொருட்களை அவற்றின் தொழிற்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் ஐந்தாக வகைப்படுத்தினோம். உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், சேமிப்பு சாதனங்கள் அல்லது தேக்க சாதனங்கள் என்று சொல்லுவோம். அதே போல் முறை வழியாக்கும் சாதனம், தொடர்பாடல் சாதனங்கள். இந்த ஐந்தையும் நீங்கள் மிக இலகுவாக ஞாபகம் வைத்திருக்கலாமே சொன்னால், இப்போ கணினின்ற தொழிற்பாடு என்று கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் தரவுகளை முறை வழியாக்கலுக்கு உட்படுத்தி தகவல்களாக வெளியிடுகின்ற சாதனங்கள், இலத்திரனியல் சாதனங்கள் தான் கணினியன்னு சொல்கிறோம். அப்படியே இருந்தால் உங்களுக்கு தெரியும் கணினிகளுக்கு தரவுகள் தேவை. ஸோ தரவுகளை உள்ளீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற தரவுகள் என்றது உங்களுக்கு தெரியும் முறை வழியாக்கலுக்கு முற்பட்ட நிலை தான் தரவுகள். அப்போ தரவுகளை நாங்கள் தான் கணினிக்குள்ளே அனுப்பணும். ஸோ நாங்கள் கணினிக்கு தரவுகளை அனுப்பணுமாக இருந்தால் எங்களுக்கு சில சாதனங்கள் தேவை, அவை தான் உள்ளீட்டு சாதனங்கள் என்று நீங்கள் சுருக்கமாக ஞாபகம். அதே போல் தரவுகள் கணினிக்குள்ளே அனுப்பப்பட்டால் அங்கே தரவுகள் கணினிக்குள்ளே முறை வழியாக்கலுக்கு உட்படுத்தப்படணும், ஏதோ ஒரு செய்முறைக்கு உட்படுத்தப்படணும். அப்போ செய்முறைக்கு உட்படுத்தப்படணும் என்றால் அங்கே ஏதோ ஒரு சாதனம் அல்ல சாதனங்கள் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கணும், இந்த செய்முறையை செய்து கொடுக்கணும். ஸோ அப்படியான சாதனத்தை நாங்கள் முறை வழியாக்கும் சாதனம்னு சொல்லுவோம், ப்ரொசஸிங் டிவைஸ். முறை வழியாக்கின பிறகு உங்களுக்கு தெரியும் உங்களை வெளியீடு பெறப்படும், அந்த வெளியீடை உங்களுக்கு திருப்பி தருவோம். ஏன், நீங்கள் உள்ளீட்டை அனுப்பினதுக்குரிய காரணம் வெளியீட்டை பெற்றுக்கொள்றதுக்காக. ஸோ வெளியீட்டை உங்களுக்கு திருப்பி தாரதுக்கும் சில சாதனங்கள் தேவைப்படுது, அது வெளியீட்டு சாதனங்கள் சொல்கிறோம். அந்த ஐந்து வகையில் மிக இலகுவாக மூன்று வகை உங்களோட உங்களோட மனதில் ஞாபகம் நிற்கும். அப்போ அடுத்த ரெண்டு வகையும் பாருங்க, நீங்கள் கணினியில் அவுட்புட்டை நீங்கள் எடுத்த பிறகு சில வழியில் பிற்கால தேவைக்கு நீங்கள் சேமிச்சும் வைக்கலாம். அப்போ சேமிக்கணுமெண்டா அதுக்கும் சில சாதனங்கள் தேவை, இந்த சாதனங்களால் சேமிக்கிற செயற்பாடு செய்ய முடியாது. ஸோ அதுக்கு நாங்கள் பாவிக்கிற சாதனங்களை நாங்கள் சேமிப்பு சாதனங்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே போல் என்ன, நாங்கள் சில வேளையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகளை இணைக்க வேண்டிய ஒரு தேவை வரலாம். அது ஒரு ரூமுக்கு இருக்கிற ரெண்டு மூன்று கணினியாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்தை இருக்கிற ஒரு கணினியையும் வேறொரு இடத்தை இருக்கிற இன்னொரு கணினியையும் கூட நாங்கள் இணைக்க வேண்டிய ஒரு தேவை வரலாம். ஸோ இப்படி கணினிகள் ஒன்றோடொன்று இணைக்கிறதுக்காக சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தான் நாங்கள் இணைக்க வேண்டியிருக்கும், அது நன்மைகள் தொடர்பாக பிற பார்க்கலாம். ஸோ அப்படி இணைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சில மேலதிக சாதனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இதுவரையில் நீங்கள் குறிப்பிட்ட உள்ளிட்டு வெளியிட்டு அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு சில சாதனங்கள் இந்த தொடர்பாடல் ஏற்படுத்துறதுக்காக அல்லது கணினிகளை இணைக்கிறதுக்காக தேவைப்படும், அதன் தொடர்பாடல் சாதனங்கள். இப்படி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மிக இலகுவாக இந்த ஐந்து வகையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், நாங்கள் நேரடியாக இப்போ வன்பொருளின் முதலாவது வகையை பற்றி இப்பொழுது பார்க்க போறோம், அதுதான் உள்ளீட்டு சாதனங்கள். உள்ளீட்டு சாதனங்கள் இங்கிலீஷ்ல இன்புட் டிவைசஸ் சொல்லுவோம். உங்களுக்கு இதுவும் இறுதியாக நடந்த வகுப்பில் ஒரு அறிமுகம் தந்திருப்பேன், பேரே சொல்லுது பாருங்க, உள்ளீட்டு சாதனங்கள், இன்புட் டிவைசஸ். இந்த பேரை வச்சுக்கொண்டு நாங்கள் அர்த்தத்தை கற்றுக்கொள்ளலாம். அப்போ இப்படியான சாதனங்கள் என்ன செய்யுது, உள்ளீட்டுக்கு பொறுப்பாக இருக்குது அல்லது உள்ளீடு செய்யுது. அப்போ உள்ளீடு செய்தா பிள்ளை உடனடியாக உங்களோட மனதில் வரணும், என்னத்தை உள்ளீடு செய்யுது, என்ன விடயத்தை இது கணினிக்கு உள்ளீடு செய்யுதுன்னு உங்களை நீங்களே கேளுங்க.
அப்படி கேட்கக்கூடிய விடயத்தை நீங்க உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன, கணினிக்கு உள்ளீடுகள் அனுப்புதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த உள்ளீடுகள் தரவுகளாக தான் இருக்கு. முறை வழியாக்கப்படாம இருக்கிற விடயங்களை தான் நாங்க தரவுகள் என்ன சொல்றோம். அப்ப இன்புட் டிவைஸ் என்ன செய்து, தரவுகளை கணினிக்குள்ள உள்ளீடு செய்யுது. ஆனால் ஒரு வரைவிலக்கணம் என்ற முறையில நீங்கள் சற்று ஒரு மெருகூட்டணும் உங்களுடைய வரைவிலக்கணத்தை. தரவுகளை மாத்திரமல்ல, சில அறிவுறுத்தல்களையும் இந்த உள்ளீட்டு சாதனங்கள் கணினிக்கு உள்ளீடு செய்யும். தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை கணினிக்கு உள்ளீடு செய்கிற சாதனங்கள் தான் உள்ளீட்டு சாதனங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க கீபோர்டில் டைப் பண்றீங்க, ரைட், உங்களோட சாவி பலகையில அழுத்துறீங்க, சாவிகளை விசைகளை அழுத்துறீங்க. அப்ப என்ன நடக்குது, இப்ப நீங்க உங்களோட பேரை தட்டச்சிடுறீங்கன்னா உங்களோட பேர்ன்றது எழுத்துக்களால் ஆனது, அது ஆங்கிலமா தமிழா உதிர மொழியா பிரச்சனை இல்லை, நீங்கள் எழுத்துக்களை அழுத்துறீங்க. அப்ப இந்த எழுத்துக்கள் தான் கணினிக்குள்ள போகுது. அப்போ எழுத்துக்கள் கணினிக்குள்ள போகுதுன்ற பிள்ளைகள் அதெல்லாம் தரவுகள், எழுத்துக்கள் தரவுகள் வடிவத்தில் இருக்கலாம் என்று பார்த்துருக்காங்க, சாரி தரவுகள் எழுத்துக்கள் வடிவில் இருக்கலாம் என்று பார்த்துருக்கோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் கீபோர்ட் வந்து தரவுகளை கணினிக்குள்ள அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயன்பட்டுருக்கு. அதே போல வேறே ஒரு சாதனத்தை எடுத்துப்பாங்களேன், மவுஸ். நாங்கள் படிப்போம் என்ன ஆரம்பத்தில் சொல்றேன், மவுஸ் சுட்டி எனப்படுகின்ற சாதனமும் ஒரு உள்ளீட்டு சாதனம். ஆனால் சுட்டினியால் நாங்கள் பொதுவாக என்ன செய்வோம் பாருங்க, ஏதாவது ஒரு விடயத்தை சுட்டி காட்டி அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதாவது மவுஸால் நாங்கள் அதை கிளிக் பண்ணி, அதை சொடுக்கி என்று சொல்லுவோம், மவுஸால் கிளிக் பண்ணி அதை நிறைவேற்றுவோம். ஒரு கேம் விளையாடுறீங்க, இந்த கேம் விளையாடிக்க மவுஸால் எல்லாம் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அந்த கேமை விளையாடி கொண்டு போகிறீங்க. ஸோ அந்த அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சரி சிந்திச்சா அந்த மவுஸால் நீங்கள் அந்த கணினிக்கு வழங்கினதெல்லாம் அறிவுறுத்தல். மவுஸால கிளிக் பண்றீங்கன்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்றீங்கன்னா அதை செயற்படுத்துறதுக்காக ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறீங்க. அல்லது இப்போ பாருங்களேன், நாங்கள் ஒரு கணினியை நிறுத்தணுமெண்டா ஷட் டவுன் என்ற ஒரு பட்டன் இருக்குது, அந்த ஷட் டவுனை கிளிக் பண்ணின உடனே கணினி நிறுத்து நிறுத்து. அப்போ உண்மையாக என்ன நடந்தது, அந்த மவுஸ் மூலமாக நான் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்தேன். அப்போ சில சாதனங்களால தரவுகளை கணினிக்கு உள்ளீடு செய்ய முடியும், அதே மாதிரி சில உள்ளீட்டு சாதனங்களால அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்குவோம். அப்போ நீங்கள் வரவிலக்கணம் என்று வரைக்க தரவுகளை மட்டுமட்டு சொல்லாதீங்க, தரவுகளை கணினிக்கு உள்ளீடு செய்கிறன்றதோடு நிறுத்தி கொள்ளாமல் தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் கணினிக்கு உள்ளீடு செய்கின்ற சாதனங்கள் தான் அல்லது வன்பொருட்கள் தான் உள்ளீட்டு சாதனங்கள். கிளியரா? இது முதலாவதாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றும் பாடமாக்குறது இல்லை, நான் சொல்கிற மாதிரி இப்படி யோசிச்சிங்கன்னா மனதில் வரும். ரெண்டாவது, நாங்கள் உள்ளீட்டு சாதனங்களை அல்லது பலவிதமான உள்ளீட்டு சாதனங்களை கணினியில் பயன்படுத்துகிறோம். நீங்கள் சரி சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு ஆக்கட கணினி இருக்கிற அந்த கணினியின் அந்த அமைவிடத்தை யோசிச்சு பாருங்க, பல சாதனங்கள் உள்ளீடுகளை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படலாம். சாதாரணமாக ஒரு கணினியை பொறுத்தவரையில் சில வழியில் ரெண்டு மூன்று உள்ளீட்டு சாதனங்கள் மாத்திரம் இருந்தாலும், நீங்கள் ஒரு ஒரு பல தேவைகளை கொண்ட ஒரு நபரை பார்த்தீங்களா, சில வழி அவர் பல உள்ளீட்டு சாதனங்களை வைத்திருப்பார். காரணம் என்ன, ஏன் பல உள்ளீட்டு சாதனங்கள் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், நாங்கள் தரவுகளை உள்ளீடு செய்கிறதுக்கு தான் உள்ளீட்டு சாதனங்களை பயன்படுத்துகிறோம். இப்போ தரவுகளை உள்ளீடு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, தரவுகள் உங்களுக்கு தெரியும் வித்தியாசமான வடிவங்கள்ல இருக்கு, இதெல்லாம் படிச்சிருக்க முதலே முதலாம் யூனிட்ல என்ன, தரவு எழுத்து வடிவில் இருக்கும், எண் வடிவில் இருக்கும், இமேஜ் மாதிரி இருக்கும், ஒலி அதாவது ஆடியோவாக இருக்கும், வீடியோவாக இருக்கும். ஸோ தரவு இப்படி எப்படி வடிவத்திலும் இருக்கலாம், முறை வழியாக்கப்படாமல் இருந்தால் தரவுன்னு படிச்சிருக்கணும். அப்போ இப்போ சிந்திச்சு பாருங்க, இப்படி வித்தியாசமான வடிவங்களில் இருக்கிற இந்த தரவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கணினிக்கு அனுப்ப வேண்டுமாக இருந்தால், உள்ளீடு செய்ய வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு ஒரு சாதனமோ ரெண்டு சாதனமோ போதாது. ஏன்னா நீங்கள் உள்ளீடு செய்ய வேண்டிய தரவுகளின் வடிவங்கள் வித்தியாசப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு நிச்சயமாக வித்தியாசமான உள்ளீட்டு சாதனங்கள் தேவைப்படும். அதனால தான் எங்கள்கிட்ட அதிகமாக உள்ளீட்டு சாதனங்கள் பயன்பாட்டில் இருக்கு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளீட்டு சாதனங்களை ஐந்தாக மேலும் வகைப்படுத்துறோம். ஆரம்பத்தில் வன்பொருட்களை ஐந்தாக வகைப்படுத்தினோம், உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், முறை வழியாக்கல் சாதனம், சேமிப்பு சாதனங்கள், தொடர்பாடல் சாதனம். அதில் இப்போ உள்ளீட்டு சாதனங்களை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம், மிச்சம் நான்கும் இனித்தான் பார்க்கப்படும். ஸோ உள்ளீட்டு சாதனங்கள் என்று வரைக்கு எங்களுக்கு பல உள்ளீட்டு சாதனங்கள் வருது. ஸோ உள்ளீட்டு சாதனங்களை மேலும் ஐந்தாக வகைப்படுத்துகிறோம். அந்த ஐந்து வகையை முதல் பார்ப்போம், பிறகு அந்த ஐந்து வகையிலையும் பெறக்கூடிய சாதனங்களை ஒன்று ஒன்று எடுப்போம். அதில் முதலாவது இந்த ஐந்து வகையில் முதலாவது வகையை நாங்கள் சொல்லுவோம், கீபோர்ட் அல்லது சாவி பலகை. நீங்கெல்லாம் இது ஒரு வகை இல்லை தானே, இது ஒரு சாதனம் தானே. அப்போ சாதனத்தை என்னென்று வகை என்று குறிப்பிடுறீங்கன்னு சொன்னால்,
அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்த அந்த கேள்வி அந்த சந்தேகம் நியாயமானதான். என்னன்னா இப்ப நான் எழுதி கொண்டிருக்கிறது உள்ளீட்டு சாதனங்களின் வகைகள். ஆனால் அப்படி எழுத போய் நான் இப்ப ஒரு சாதனத்தின் பெயரை தான் எழுதியிருக்கேன். கீபோர்டுன்றது ஒரு உள்ளீட்டு சாதனம். அப்ப ஏன் ஒரு உள்ளீட்டு சாதனத்தின் பெயர் அதுக்கு ஒரு வகையாகவும் அமைந்திருக்குன்னு சொன்னா, நாங்க பயன்படுத்துகின்ற உள்ளீட்டு சாதனங்கள்ல மிக முக்கியமானது கீபோர்டு. உங்களுக்கே தெரியும், கீபோர்டு இல்லாமல் பொதுவாக எங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாது. நாங்கள் எல்லா செயற்பாடுகளையும் கீபோர்டு மூலமாக தான் அனுப்பி கொண்டிருக்கோம். வேற வேற சில முறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் கீபோர்டு இல்லாமல் எங்களுடைய உள்ளீடு செய்கிற அந்த அந்த முறை சாத்தியப்படுது. ஸோ அதால் கீபோர்டை நாங்கள் ஒரு வகையாக எடுத்துக்கொள்வோம். ஸோ கீபோர்டை பற்றி தொடர்ந்து கதைக்கலாம். அதற்கு முன்னதாக நாங்கள் மற்றைய வகைகளையும் எடுத்துக்கொள்வோம். அடுத்த வகையை நாங்கள் சொல்லுவோம், சுட்டும் சாதனங்கள். சுட்டும் சாதனங்கள் இங்கிலீஷில் பாயிண்டிங் டிவைசஸ் சொல்லுவோம். ஸோ இது என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது, அல்லது இதில் என்னென்ன உதாரணங்கள் வரும்? இப்போ நான் சொல்றது ஒன்றும் வகை. அப்போ இந்த சுட்டும் சாதனங்களின் வகைக்குள்ள சில உள்ளிட்டு சாதனங்கள் வரப்போகுது. ஸோ அந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மூன்றாவது வகையை நாங்கள் சொல்லுவோம், வருடும் சாதனங்கள். வருடும் சாதனங்கள் இங்கிலீஷில் ஸ்கேனிங் டிவைசஸ் என்று சொல்வது. இது இன்னொரு வகையானது. வருடும் சாதனங்கள் என்ற வகைக்குள்ளேயும் பல உதாரணங்கள் இருக்கலாம். நான்காவது நாங்கள் அதை சொல்வோம் இங்கிலீஷில், இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைசஸ். இமேஜ் இமேஜ்னா உங்களுக்கு தெரியும், படிமம் பிம்பம். வீடியோ காணொளி, அதாவது பிம்பம் காணொளி உள்ளிட்டு சாதனங்கள். இறுதியாக ஐந்தாவது சவுண்ட் இன்புட் டிவைஸ், ஒலி உள்ளிட்டு சாதனம். எனவே இந்த ஐந்து வகையாக நாங்கள் உள்ளிட்டு சாதனங்களை வகைப்படுத்தியிருக்கிறோம். திருப்பியும் பார்ப்போம். முதலாவது பிள்ளைகள் கீபோர்ட், ரைட், சாவி பலகை, அது தனியொரு வகையாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதுக்கு பிற்பட்ட எல்லா வகைகளும், அதாவது நான்கு வகைகள்லையும் உள்ளுக்கு நாங்கள் உதாரணங்களை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். சுட்டும் சாதனங்கள், அதில் என்னென்ன உதாரணங்கள் இருக்குன்னு பார்க்கணும். வருடும் சாதனங்கள் என்னென்னு பார்க்கணும், அதில் என்னென்ன உதாரணங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ் என்றாலும் என்னென்று தெரியணும், உதாரணங்கள் தெரியணும். இறுதியாக சவுண்ட் இன்புட் டிவைஸ், அதுக்கும் உதாரணம் தெரியும், ரைட். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கும். ஆரம்பத்தில் கீபோர்ட். இப்போ கீபோர்டை பற்றி ஓரளவு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாவிக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல பாவிச்சாக்களுக்கு கட்டாயமாக தெரியும். கீபோர்ட் மூலமாக தான் நாங்கள் எழுத்துக்கள், எண்கள், குறியீடுகள், அல்ல சில சில கட்டளைகள், இப்படி பலவற்றை கணினிக்கு நாங்கள் உள்ளிட்டு செய்கிறோம். எனவே இது ஒரு உள்ளிட்டு சாதனம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை, ரைட். எல்லாருக்குமே விளங்கும் இது உள்ளிட்டு சாதனம். கீபோர்டு பற்றி சிலது தெரிஞ்சிருக்கணும். முதலாவதாக இப்போ நாங்கள் பயன்படுத்துகின்ற கீபோர்டை பற்றி கொஞ்சம் அறிஞ்சு கொள்வோம். ஸோ பொதுவாக கீபோர்டில் பிள்ளைகள் ரெண்டு விதம் இருக்கின்றது, ரெண்டு முறைகள் இருக்கின்றது. இப்போ நாங்கள் பயன்படுத்துகின்ற கீபோர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கீபோர்டு எல்லாரும் பார்த்துக்கிறீங்கன்னா, கீபோர்டில் இந்த ஆங்கில எழுத்துக்கள் அந்த ஆங்கில அகர வரிசை ஏபிசிடி வடிவத்தில் அந்த ஒழுங்கில இருக்கா இல்லை வித்தியாசமா இருக்குதா? வித்தியாசமா இருக்கு சார். என்ன ஒழுங்கில இருக்கிறது? முதலாவது எழுத்து என்னன்னு தெரியுமா? கீபோர்டின் முதலாவது எழுத்து கியூ. உங்களோட கீபோர்டு இப்போ நீங்கள் சில வழியில் இப்போ கூட இந்த இந்த வகுப்பை நீங்கள் கணினியில் பார்த்து கொண்டிருந்தா கீபோர்டை நீங்கள் அவதானிக்கலாம். உங்களுடைய ஆங்கில எழுத்துக்கள், அதாவது நாங்கள் டைப்பிங்கை பாவிக்கிற அந்த எழுத்துக்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, கியூவில் ஆரம்பிச்சு WERTY என்று சொல்லி இந்த ஆங்கில எழுத்துக்கள் முதல் ஆறு ஆங்கில எழுத்துக்களும் இவ்வாறு தான் இருக்கு, QWERTY. ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய கீபோர்டை இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற கீபோர்டை பொதுவாக சொல்லுவோம் குவாட்டி கீபோர்ட். குவாட்டி என்று சொல்லி நாங்கள் அதை உச்சரிக்கிறோம் ஒரு சொல் மாதிரி. உண்மையாக அது ஒரு சொல் அல்ல, முதல் ஆறு ஆங்கில எழுத்துக்களும் தான் அப்படி இருக்கு. ஆனால் நாங்கள் அந்த அந்த இந்த முதல் ஆறு ஆங்கில எழுத்துக்களையும் வச்சுக்கொண்டு ஒரு சொல் மாதிரி உச்சரிப்போம், குவாட்டி கீபோர்ட். ஸோ இந்த குவாட்டி கீபோர்ட் தான் பொதுவாக நாங்கள் இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிற கீபோர்ட். முதல் ஆறு ஆங்கில எழுத்துக்களும் QWERTY என்றிருக்கும். மீதமாக இருக்கக்கூடிய சாவிகள் ஒரு ஒழுங்கு முறையில் அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த நாங்கள் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் தட்டச்சிடுறதுக்காக தட்டச்சு இயந்திரம் டைப் ரைட்டர் ஒன்று பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த டைப் ரைட்டரில் பயன்படுத்தின அந்த சாவிகள் இந்த ஒழுங்கு இப்படித்தான் இருந்தது.
நாங்கள் நவீன கணினிகளில் இப்பத்தே நவீன சாவி பலகளில் பாவிக்கிற அந்த என்ன சாவிகளின் ஒழுங்கமைப்பு எப்படி இருக்குதோ அது எப்படி என்ன ஆர்டர்ல அமைச்சிருக்கணுமோ அதே மாதிரி ஒன்று தான் டைப் ரைட்டரில் இருந்தது. அப்போ டைப் ரைட்டரில் இருந்து தானே பிள்ளைகள் இங்கே நாங்கள் கணினி சாவி பலகைக்கு மாறினாங்க. ஆரம்பத்தில் எல்லா டைப்பிங்கும் டைப் ரைட்டர்லாம் நடந்தது. ஸோ அதில் இருந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் வரைக்கு அதாவது கீபோர்டை பயன்படுத்தி டைப் பண்ணிக்கு அவர்கள் டைப் ரைட்டரில் என்ன ஒழுங்கில சாவிகளை அமைத்திருந்துச்சினமோ அதையே பின்பற்றிச்சினம் அப்படி வந்ததுதான் இந்த குவாட்டி. நீங்கள் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பாருங்க, கீபோர்டு வந்து இந்த அமைப்புலான் இருக்கு. ஆனால் இன்னொரு வகையான அமைப்பும் எங்களுக்கு இருக்கு. கீபோர்டு இன்னொரு வகையிலையும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அந்த அமைப்பை சொல்றது DVORK, டிவோரக்கன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் டிவோரக்கண்ட ஒன்று பிரயோசிக்க கூடாது, அங்கே முதல் ஆறு எழுத்தும் இப்படி இருக்குமான்னு சொல்லி DVORK அப்படி ஆர்ஐகே அப்படி இல்லை. இது வந்து ஒரு நபருடைய பெயர். அவர் அந்த அந்த நாங்கள் இங்கிலீஷில் லே அவுட்ன்னு சொல்லுவோம். கீ வந்து இப்படி அமைஞ்சிருக்கு, என்ன ஒழுங்கில் அமைந்திருக்கு அண்ட் அந்த விடயத்தை ஆங்கிலத்தில் லே அவுட்ன்னு சொல்லுவோம். லே அவுட்னா நீங்கள் இப்படி யோசிங்களேன் ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒழுங்கமைப்பு. ஸோ இந்த விதம் ஒரு விதமாக சாவிகளை அமைத்து அதுக்கு பேரிட்டார் டிவோரக்கன்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுற ஒரு விளக்கம் இருக்கு. டிவோரக்கன்றது ஒப்பீட்டளவில் குவாட்டியை விட இலகுவானது, டைப் பண்ணிக்கு இலகுவானதுன்ற ஒரு ஒரு கருத்தும் கூட இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் தான் நாங்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த சாவி பலகையின் வகைகள். வகைகள் என்று சொல்றது அவ்வளோ திருத்தம் இல்லை, ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு வகைகள் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது எவ்வாறு இப்படி ரெண்டாக நாங்கள் பிரித்திருக்கிறோம்னா இந்த சாவிகள் அமைந்திருக்கிற ஒழுங்கை வைத்துக்கொண்டு குவாட்டி என்று சொல்றோம், டிவோரக் என்று சொல்றோம். ஸோ அந்த சாவி பலகையை நான் உங்களுக்கு ஒரு காட்சிப்படுத்துறேன். இதை பார்க்கும் பிள்ளைகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் பயன்படுத்துகிற கீபோர்டு. எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் பாருங்க, QWERTY என முதல் ஆறு எழுத்தும் அப்படித்தான் இருக்கு. இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், QWERTY. மற்ற எழுத்துக்கள் ஏதோ ஒரு ஒழுங்கில் இருக்கும். பொதுவாக எங்களுக்கு டைப்பிங்குக்கு வசதியாகத்தான் எழுத்துக்கள் என்ன இங்கே சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த ஒழுங்கு அவ்வாறாகத்தான் இருக்கும். நீங்கள் வேகமாக தட்டச்சிடக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு எழுத்துக்களின் அமைவிடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இதுதான் குவாட்டி கீபோர்டு. கீபோர்டில் இருக்கக்கூடிய மற்ற சாவிகளை பற்றி நாங்கள் கதைக்கலாம், அதுக்கு முதல் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது எங்களுக்கு தெரிய வேண்டிய இந்த டிவோர கீபோர்டு எப்படி இருக்கும்னு ரைட், கொஞ்சம் இருங்க. ஸோ இப்படி ஒரு லேஅவுட்ல தான் இந்த டிவோர கீபோர்டு இருக்கு. நான் இந்த கீபோர்டின் ஸ்ட்ரக்சரை காட்டுறேன் பாருங்க. இதில் அப்படி ஒரு குவாட்டி என்ற அந்த ஒழுங்கில் இருக்காது. கியூ இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது, வித்தியாசமான ஒரு ஒழுங்கு அமைப்பில் இருக்கும். ஸோ இப்படி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் குவாட்டின்னு சொல்லுவோம். சரி, அப்போ நீங்கள் சாரி டிவோரக்கன்று சொல்லுவோம். அப்போ டிவோரக்கண்ட் அப்புறம் அந்த ஆறு எழுத்துன்னு டிவோரக்கண்டு யோசிக்கிறது இல்லை. இங்கே எழுத்துக்கள் இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும். அவர் அதை அறிமுகப்படுத்தினவற்ற பெயரை அந்த லே அவுட்டுக்கு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்படி ஒரு கீபோர்டு லே அவுட்டும் உங்களுக்கு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்ததாக எங்களுக்கு தெரிய வேண்டிய பிள்ளைகள் இந்த கீபோர்டில் நாங்கள் பயன்படுத்துகிற கீஸ். இப்போ பொதுவாக சொல்லுவேனா என்ன உங்களோட பாடப்புத்தகத்தில் ஒரு எண்ணிக்கை போட்டு போடப்பட்டிருந்தாலும் பொதுவாக சொல்லப்படுறது ஒரு
நூறுல இருந்து 125 சாவிகளுக்கு வரையான சாவிகள் ஒரு கீபோர்டில் இருக்கலாம். இது ஒரு நன்னளவான பெருமானம், ஒரு வீச்சாக நாங்கள் சொல்றது பொருத்தமானது. ஒரு 100 சாவிகள் இருந்து 125 சாவிகள் வரை இருக்கலாம். இது சாவி பலகையை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்களுக்கு ஏற்ப மாறுபடலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சாவிகளை நாங்கள் அவற்றின் தொழிற்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். அதில் முதலாவது வகையை நாங்கள் சொல்லுவோம், அது ஆங்கிலத்திலேயே ஞாபகம் வச்சுக்கொள்வது நல்லது, டைப்பிங் கீஸ்ன்னு சொல்றது. டைப்பிங் கீஸ் டைப்பிங் கீ என்ன என்ன டைப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த எழுத்துக்கள், ரைட், அது அல்பபெட் கீஸ்ன்னு சிலர் சொல்லுவோம், எழுத்துக்களை கொண்ட கீ. டைப்பிங் கீ என்று சொல்றது நாங்கள் ஆங்கில எழுத்துக்களை டைப் பண்றதுக்காக அங்கே எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கீஸ் எல்லாம் டைப்பிங் கீஸ் என்று சொல்லப்படும். இது முதலாவது. அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த நியூமரிக் கீஸ் ஒன்று இருக்கு, ஜீரோ டு நைன், சைபர்ல இருந்து 9 வரையான கீஸ் வந்து நியூமரிக் கீஸ் என்று சொல்லப்படும். இப்போ ஒரு கீபோர்டை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இதில் பாருங்க, இந்த நான் கழிச்சு கொண்டிருக்கிறது இந்த பகுதியை பற்றி, நான் கழிச்சு கொண்டிருக்கிறது இந்த பகுதியை பற்றி. இதில் பாருங்க இருக்கக்கூடியது எல்லாம் நம்பர் கீஸ். சைபர்ல இருந்து 9 மட்டும் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9 மட்டும் கீஸ் இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இதில் கீஸ் இருக்கக்கூடியதாகவே சரியா உங்களுக்கு நம்பர் கீஸ் இதுலேயும் இருக்குது. பாருங்க இதுலேயும் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி உங்களுக்கு 0 9 மட்டும் இதுலேயும் நம்பர் கீஸ் இருக்குது. இந்த வலது பக்கத்துலேயும் இருக்குது. ஏன் இப்படி ரெண்டு இடத்த இருக்குது கீபோர்டில் நம்பர் கீஸ்? இலகுவா தட்டச்சு செய்ய, எது இலகுவா தட்டச்சு செய்யறது? இப்ப நீங்க பாருங்க இதுல இருக்கக்கூடியது பிள்ளைகள், இதுல இருக்கக்கூடிய இலக்கங்கள், இதுல இருக்கக்கூடிய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய இலக்கங்கள் எதுவும் நீங்கள் டைப் பண்ணினா நம்பர்ஸ் கொண்டு வரும். இப்ப நீங்க 9 டைப் பண்ண போறீங்கன்னா வலது பக்கத்துல இருக்கிறதுல 9 அழுத்தினாலும் 9 வரும், அல்லது இதுல இருக்கக்கூடிய 9 அழுத்தினாலும் வரும். அப்ப ஏன் இப்படி ஒரு வலது பக்கத்துல, உண்மையாக வலது பக்கத்துல இருக்கிறது தேவையில்லை, என்ன இங்கேயே உங்களுக்கு இருக்கு. இப்போ சாவிகளின் எண்ணிக்கையை நீங்க சேமிச்சு கொள்ளலாம். பாருங்க இப்போ உதாரணத்துக்கு இதுல ஒரு கீழ 2 எழுத்து இருக்கு, அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. என்னன்னா சாவி பலகையின் அளவை குறைச்சு கொள்ளலாம். ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு இலக்கத்தை கொடுத்தீங்கன்னா பெருசா போயிடும் இது. அப்ப உண்மையாக இந்த வலது பக்கத்துல இருக்கிறது தேவையில்லை. ஆனால் ஏன் இதுல இருக்குன்னு சொன்னா, இது வேகமாக நீங்கள் எண்களை தட்டச்சிடுறதுக்கு இந்த வலது பக்கத்துல இருக்கிற இந்த பகுதி உதவும். இதைத்தான் நாங்கள் நியூமரிக் கீஸ்ன்னு சொல்றோம். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 to 9 தான் நியூமரிக் கீஸ் தமிழ் எண் சார் சாவிகள்னு சொல்லலாம். அப்ப இதால என்ன நன்மை, இது ஒரு கல்குலேட்டர் மாதிரி இருக்கு. ஒரு கல்குலேட்டர் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, இப்படித்தான் எண்கள் அங்க இருக்கும், மிக வேகமா நீங்க தட்டச்சிடலாம். அப்ப நீங்கள் ஒரு இப்படி யோசிங்களா, நீங்கள் ஒரு ஒரு என்ன ஒரு கணக்கியல் சம்பந்தமான ஒரு துறையில வேலை செய்யறீங்க, எந்த நேரம் நீங்கள் எண்களைத்தான் தரவுகளாக உள்ளீடு செய்வீங்கன்னு எடுத்துக்கொண்டா நீங்கள் இந்த பகுதியை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏனென்றா அங்க எண்கள் எல்லாம் பிறந்து ஒரு லைன்ல இருக்கு. அப்ப அதை நீங்கள் ஒவ்வொரு உங்களோட கையால டைப் பண்றதை காட்டிலும் இதை நீங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற எண்களை நீங்கள் தட்டச்சிடுறது மிக இலகுவாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் செய்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும், மிக வேகமாக தட்டச்சிடலாம். அப்ப அங்க தட்டச்சிடுறதை வேகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த நியூமரிக் கீபேட் அல்ல நியூமரிக் கீஸ் இந்த வலது பக்கத்துல இருக்கு. சொல்லுங்க தானே, சில லேப்டாப் வகை கணினிகள்ல பாருங்க இந்த நியூமரிக் கீஸ் இருக்காது. ஏன் இருக்காதுன்னு சொன்னா அங்க லேப்டாப் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் சைஸ் கொஞ்சம் சின்னனா இருக்கணும். அப்ப கீபோர்ட்ல நிறைய கீஸை போட அங்க இடம் இல்லாம இருக்கும். அப்ப அவர்கள் இந்த கீயை மட்டும் அதுல காட்சிப்படுத்திட்டு ரைட் இந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடிய நியூமரிக் கீஸ் எடுத்துடுவினும். அந்த அப்படி ஒரு அப்படி அதை நாங்க கீ பேட்னு சொல்லுவோம். ஒரு சிறிய அமைப்பு தானே, சிறிய ஒரு சதுரம் சதங்க இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இது ரெண்டாவது வகை. முதலாவது வகை என்ன? டைப்பிங் கீஸ். ரெண்டாவது வகை நியூமரிக் கீஸ். அதே மாதிரி மூன்றாவது கீயை நாங்கள் சொல்லுவோம் ஃபங்க்ஷன் கீஸ் என்று சொல்லுவோம். மூன்றாவது வகை வந்து ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ ஃபங்க்ஷன் கீஸ் பேரே அது சொல்லுது, ஏதோ ஒன்று என்னது ஃபங்க்ஷன், தொழிற்பாட்டுக்கு பயன்படுத்துகிற சாவிகள்.
அப்ப தொழிற்பாட்டுக்கு பயன்படுத்துற சாவி என்ன அர்த்தம்? அந்த ஒவ்வொரு சாவிலையும் ஏதோ ஒரு தொழிற்பாட்டை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். பொதுவாக ஃபங்க்ஷன் கீஸ் எப்படி பேரிட்டிருக்கும், பேரிடப்பட்டிருக்குமெண்டா, எஃப் அண்ட் ஒரு எழுத்தோட பக்கத்துல நம்பர் இருக்கும். தெரியும் F1 இருந்து F12 மட்டும் 12 ஃபங்க்ஷன் கீஸ் உங்களோட கீபோர்டில் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் கீஸ் தான் உங்களோட கீபோர்டில் முதலாவது வரிசையில் இருக்கும். நீங்கள் கீபோர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக மேலே இருக்கக்கூடியது ஃபங்க்ஷன் கீஸ். நாங்கள் அதையும் இருக்க நேரடியாக பார்ப்போம். இதில் பாருங்க, அப்படியே நான் இதை பற்றி தான் கழிச்சு கொண்டிருக்கேன். F1 ரைட், F2 F3 இப்படி போய் எங்கே மட்டும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் F12 தான் கடைசி. அப்போ என்ன உண்மையாக இதன் நோக்கம்ண்டா, இதை நீங்கள் அழுத்தினா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கீ அழுத்தினா அங்கே ஒரு விசேடமான ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும், ஒரு தொழிற்பாடு ஒன்று நடக்கும். அப்போ ஒவ்வொரு கீக்கும் ஒரு தொழிற்பாடு இருக்கும். ஆனால் இல்லை, உங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விடயம், அந்த ஒவ்வொரு கீக்கும் ஒரு தொழிற்பாடு இருக்கின்றாலும் கூட அது நீங்கள் பயன்படுத்துகின்ற மென்பொருளுக்கு மென்பொருள் அந்த கீயின்ற தொழிற்பாடு வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு விபிப்பாமே F5 ஒரு சாவிக்கு ஒரு தொழிற்பாடு இருக்கும். அந்த தொழிற்பாடு சில வழியில் நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மென்பொருளை ஓப்பன் பண்ணி செய்து கொண்டிருக்கேக்க F5 ப்ரெஸ் பண்ணினா இப்போ இது ஒரு தொழிற்பாடு நடக்கும். அதே நீங்கள் இப்போ வேறு ஒரு மென்பொருளில் இருந்து கொண்டு அந்த F5 ப்ரெஸ் பண்ணினா முதல் செய்த அதே செயற்பாடு நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீயும் எதில் தங்கி இருக்குமெண்டா, நீங்கள் இப்போ எந்த மென்பொருளில் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க அல்லது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்கன்றதான் தங்கி இருக்கும். சில வழியில் சில ஃபங்க்ஷன் கீ அழுத்தினா வேலையே செய்யாது. அப்போ நாங்கள் யோசிக்கக்கூடாது என்ன அது வேலை செய்யலையான்னு சொல்லி. அது என்ன, அந்த நீங்கள் நிற்கிற அந்த அந்த இடம் அதுக்கு பொருத்தமா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் இப்போ உங்களை சும்மா செய்து காட்டுறேன். இப்போ நான் F5 அழுத்தி காட்டுறேன். இந்த F5 இந்த கீபோர்டில் அழுத்துறேன் இல்லையா, F5 பாருங்க, இதில் ஒன்றும் நடக்கல. ஆனால் F5 ஒரு தொழிற்பாடு இருக்கு, அதில் F6 அழுத்துறேன், சரிதானே, ஒன்றும் நடக்கல. ஆனால் ஒரு தொழிற்பாடு இருக்கு. ஏன் இப்போ அதில் எங்களுக்கு தெரியல அந்த தொழிற்பாடு? அது இதுக்கு பொருத்தமான ஒன்று இல்லை. நாங்கள் நிற்கிற இடம், இப்போ நாங்கள் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி, இப்போ பாருங்க விண்டோஸ் ஃபோட்டோ வியூவர்ன்ற சாஃப்ட்வேரால் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்து கொண்டிருக்கோம். நான் ஒரு மென்பொருள் ஓப்பன் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் ஃபோட்டோ வியூவர் என்று, அதில் இந்த கீபோர்டுன்ற இமேஜை பார்க்குறோம். அப்போ இப்போ நான் அந்த சாவிகளை அழுத்தேக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை போல்றது எங்களுக்கு எதுவும் காட்சிப்படுத்தேன். ஆனால் இதே நீங்கள் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு மென்பொருளை திறந்து கொண்டு F5 ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது வேறு ஒரு இடத்துல நின்று கொண்டு F5 ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தொழிற்பாடு கிடைச்சிருக்கலாம், சரிதானே. ஸோ F1 தொடக்கம் F12 வரையான சாவிகள் இப்படியான வித்தியாசமான தொழிற்பாடுகளை கொண்டிருக்கோம். நாங்கள் இதில் ஒரு ஒன்று ரெண்டு சாவிகளை என்ன செய்யுமென்று பார்ப்போம். இதில் பாருங்கள் F1 இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் முதல் சொன்னேன், இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீயின் தொழிற்பாடு உண்மையாக அந்த நீங்கள் நிற்கிற இடத்திலான் தங்கியிருக்கு. நான் நிற்கிற இடம் என்று சொல்கிறது நீங்கள் எந்த மென்பொருளில் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதிலான் தங்கியிருக்கும். ஆனால் இந்த F1 முதலாவது ஃபங்க்ஷன் கீ இருக்கு தானே, இதுக்கு எப்போவுமே ஒரு ஒரு பொதுவான தொழிற்பாடு தான் இருக்கும். நீங்கள் என்ன மென்பொருளில் வேலை செய்தாலும் நீங்கள் F1 ப்ரெஸ் பண்ணி அதற்குரிய தொழிற்பாட்டை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். F1 என்னத்துக்கு பயன்படுத்துறது யாராவது தெரிஞ்ச பிள்ளை? நீங்கள் ஏதாவது உதவி, ஏதாவது ஹெல்ப்பை நீங்கள் கணினிட்டே இருந்து பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் F1 அழுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடி கொண்டிருக்கிறீங்க, ஒரு மென்பொருள் தான் கேம்ன்ற ஒரு சாஃப்ட்வேர். இப்போ அதில் விளையாடி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு அந்த கேமை விளையாடுறது இப்படி என்ன தெரியாதுன்னு வைப்போம். அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், இப்படி இப்படி எல்லாம் கீ அழுத்தினா தான் அங்கே எல்லாம் போகுமெண்டெல்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த கேம் ஓப்பன் பண்ணிட்டு F1 அழுத்துங்க. உங்களோட கீபோர்டில் F1 அழுத்தினீங்கன்னு சொன்னால் உடனடியாக ஒரு ஹெல்ப் கொண்டு வரும், ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அதில் உதவி கேட்கணும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் அதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அது சில சில என்ன பரிந்துரைகள் அல்ல சில உதவிகள் உங்களுக்கு செய்யுமா, இப்படி இப்படி தான் அழுத்தணும், இந்த கீ அழுத்தினா இந்த செயற்பாடு நடக்கும்னு சொல்லும். அதே போல் பிள்ளைகள் அந்த F1 நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஒன்று பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் MS வேர்டில் டைப் பண்ணுறீங்க, சரி, ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு, அதாவது பந்தி ஒன்று எப்படி உருவாக்குறேன்னு தெரியாதுன்னு வைப்போமே, பந்தி ஒன்று எப்படி அமைக்கிறேன்னு தெரியாது. ஸோ நான் இப்போ MS வேர்டில் நின்று கொண்டு F1 அழுத்தினா உடனடியாக ஒரு உதவி உதவி ஒன்று வரும், உதவிக்குரிய ஒரு பாக்ஸ் வரும். அங்கே அந்த MS வேர்ட் சம்மந்தமான உதவி எங்களுக்கு, உங்களுக்கு MS வேர்ட் சம்மந்தமாக என்னென்ன உதவி வேணும். அப்போ முதல் கேமில் நிற்கேக்க F1 அழுத்தங்க கேம் சம்மந்தமாக உதவி வந்துச்சுது. இப்போ MS வேர்டில் இருக்கேக்க நீங்கள் F1 அழுத்தினீங்கன்னா அது மாதிரி
அழுத்தினா எம்எஸ் வேர்டு குரிய உதவி வரும். ஸோ இப்படி நீங்க எங்க இருந்தாலும் எஃப்என் எழுதி பாருங்க, அது சம்பந்தமான உதவி வரும். இப்ப நாங்க சும்மா இருக்க செய்து பாமே. கவனிங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எஃப்என் அழுத்த போறோம், சரியா? இப்ப நாங்கள் நிக்கிற இடம் ஒரு சாஃப்ட்வேர், என்ன இப்ப இது இந்த விண்டோஸ் போட்டோ வியூவர்ன்ற சாஃப்ட்வேர்ல தான் இந்த கீபோர்டு ஓப்பன் பண்ணி இருக்கோம். இப்ப எஃப்என் அழுத்துறேன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. உடனடியே ஒரு சின்ன பாக்ஸ் வந்து, சரியா, உங்களுக்கு தெரியுது ஸ்கிரீன்ல, இதுல என்ன கேக்குதுன்னு பாருங்க. வியூ அண்ட் யூஸ் யுவர் பிக்சர்ஸ் இன் போட்டோ வியூவர் அண்ட் வந்து அதில் அங்கே உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வருது, எப்படி எப்படி செய்யறது, எப்படி பார்க்கறது, இல்லை எப்படி சிடியில் கொண்டு ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தொடர்பான சில விடயங்கள் வருது. நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்ட சாஃப்ட்வேர் தான் இந்த விண்டோஸ் ஃபோட்டோ வியூவர். இது சம்மந்தமாக சில ஹெல்ப் உங்களுக்கு வந்திருக்கு, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் சில, சரிதானே? இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்டில் எக்ஸல் எல்லாம் நின்று கொண்டு நீங்கள் எஃப்என் ப்ரெஸ் பண்ணினா ஹெல்பர். ஸோ எஃப்என்ன்றது ஹெல்ப், அது எங்கும் வேலை செய்யும். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் அவைகள் அப்படி இல்லை. யாராவது சொல்லுங்க, நீங்க இந்த பவர் பாயிண்ட் படிச்சிருப்பீங்க, சின்ன ஓபன்ல F5-ஐ பிரஸ் பண்ணினா என்ன நடக்கும்? பவர் பாயிண்ட்ல F5-ஐ பிரஸ் பண்ணினா எம்எஸ் பவர் பாயிண்ட் படிச்சிருப்பீங்க முதல் உங்களோட சிறிய ஓப்பன்ல, அதுல F5-ஐ பிரஸ் பண்ணி யாராவது அனுபவம் இல்லையா? F5-ஐ பிரஸ் பண்ணீங்கண்டா நீங்க பவர் பாயிண்ட் தெரியாட்டி பிரச்சனை இல்லை. நீங்க பவர் பாயிண்ட்ல நாங்கள் விடயங்களை சேர்த்தா பிறகு நாங்கள் அதை ப்ரெசன்டேஷன் செய்ய ஃபுல் ஸ்கிரீன்லான்னு காட்டுவோம். என்னடா ஆக்கள் பார்க்குறாங்களே தெரியாது, சின்ன இருக்க மாட்டதாக முழு திரையில தான் வரும். அதை நாங்கள் ஸ்லைட் ஷோ வியூன்னு சொல்றது. நீங்க அப்ப நீங்க செய்த ப்ரெசன்டேஷனை முழு திரையில ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டுறேன்னா நீங்க பவர் பாயிண்ட்ல நின்று கொண்டு F5-ஐ ப்ரெஸ் பண்ணினா முழு திரையில வரும். ஸ்கிரீன் ஃபுல்லா உங்களோட இது பெரிய அளவில் காட்சிப்படுத்தப்படும். ஆனால் இப்ப நான் F5-ஐ ப்ரெஸ் பண்ணினா அங்கே உண்டு நடக்காது. ஸோ அது நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து, ஓகே தானே? ஸோ ஃபங்க்ஷன் கீஸ் இவ்வாறாக இருக்கும். மூன்று வகை சொல்லிட்டேன். டைப்பிங் கீஸ் ஏ தொடக்கம் ஜெட் வரை, நியூமரிக் கீஸ் 0-லிருந்து 9 மட்டும், அதே போல் ஃபங்க்ஷன் கீஸ் F1-லிருந்து F12 மட்டும். அதே போல் அப்படியால் சில விசேட கீஸ் ஸ்பெஷல் கீஸும் இருக்கும். சில விசேட நோக்கங்களுக்காக நாங்கள் கீகளை பயன்படுத்துகிறோம், அதை நாங்கள் சொல்லுவோம் ஸ்பெஷல் கீஸ் அண்டு. அப்படியான சில ஸ்பெஷல் கீஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீ, ஷிஃப்ட் அண்ட் ஒரு கீ இருக்கும். எல்லாம் அப்புறம் படிப்பேன், மெயின் இது பாவிக்கிறேன்னு சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். நீங்கள் கீபோர்டில் தட்டச்சுடேக்க இப்போ ஏ அழுத்தினா சிமோலே தான் ஸ்க்ரீனில் வரும், கேபிட்டலே வராது, சிமோலே தான் வரும். அதே மாதிரி டி அழுத்தினாலும் சிமோல் டி தான் வரும், எஸ்ஏ அமர்த்தினாலும் சிமோல் டி எஸ் தான் வரும். இப்போ நீங்கள் கேபிட்டல் ஆக்கணுமெண்டா இந்த ஷிஃப்டையும் ஏஐயும் ஒரே நேரத்தில் அழுத்தோம். ஷிஃப்ட் அண்ட் கீயையும் சிமோல் ஏஐம் அந்த கீ ஏஐயும் ஒரே நேரத்தில் அழுத்தினீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேபிட்டல் ஏயா வரும். நோமலாக ஏ அழுத்தினா என்ன நடக்கும் பிள்ளை? சிமோல் ஏயா தான் வரும். ஆனால் ஷிஃப்டோட ஏ அழுத்தினா கேபிட்டலாக மாறும். அதே மாதிரி இப்போ நான் ஜி அழுத்தினா ஜி சிமோலில் தான் வரும். அப்போ கேபிட்டல் எனக்கு வேணுமெண்டா ஷிஃப்டோடு எனக்கு அழுத்தும் பொழுது அது கேபிட்டலாக மாறும். அப்போ இந்த ஷிஃப்ட் கீன்றது அந்த நோக்கத்து தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஷிஃப்ட் கீ இருக்கும். உங்களோட வேகத்தை கூட்டுறதுக்காக டைப் பண்ணிக்க நீங்கள் இலகுவாக டைப் பண்ணுறதுக்காக ஒரு இடது பக்கத்துலேயும் ஒரு ஷிஃப்ட் கீ இருக்கும், வலது பக்கத்துலேயும் ஒரு ஷிஃப்ட் கீ இருக்கும். ரெண்டுமே ஒரே நோக்கம்தான். ஆனால் எங்களோட என்ன விரல்களுக்கு அது இலகுவாக இருக்கும், சிலது என்ன இடப்பக்கம் இருக்கிறது எங்களுக்கு இலகு, சிலது வேலை பக்கம், அப்படி அந்த கீஸை நீங்கள் அழுத்துறதுக்காக அப்படி இருக்கும், சரியா? அப்போ இது ஒரு ஸ்பெஷல் கீ, இது ஷிஃப்ட். அதே போல் இப்போ கேப்ஸ் லோக்கன் இருக்கு, கேப்ஸ் லோக்கன் ஒரு கீ இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக இது உங்களுக்கு ஒரு பந்தி டைப் பண்ண போறீங்க, அந்த டைப் பண்ணுற பந்தி முழுக்க கேபிட்டலாக வேணும்னு வையும். டைப் பண்ண போகிறோம் எல்லா எழுத்தும் கேபிட்டல். அப்போ எல்லா எழுத்தும் கேபிட்டல் இருந்தா பிள்ளைகள் நீங்கள் ஷிஃப்டையும் அந்த ஒவ்வொரு எழுத்தையும் அழுத்தி கொண்டிருக்க இல்லாது, அது நேரம் போயிடும். உங்களுக்கு நாங்கள் ஒரு பந்தி டைப் பண்ணிக்க ஒவ்வொரு வசனத்தின் முதலாவது எழுத்து தான் கேபிட்டலாக இருக்கிறது வளமையை. அதெண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, ஷிஃப்டோடையும் அந்த எழுத்தையும் அழுத்துங்க, கேபிட்டலாக வரும். அதனால் ஒரு பந்தியில் இருக்கக்கூடிய முழு எழுத்தும் கேபிட்டல்னா அப்புறம் ஷிஃப்டையும் அந்த எழுத்தையும் மாறி மாறி அழுத்தி கொண்டிருக்கிறீங்க, அது கடினமானது. அந்த இடத்தை நீங்கள் கேப்ஸ்லோக் அந்த கீ ஒரு அழுத்துங்க. உங்களுக்கு முழுவதும் கேபிட்டலாக வேணும்னு சொன்னால் கேப்ஸ்லோக்கி அழுத்திட்டு இப்போ டைப் பண்ணுங்க, முழுக்க கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், ரைட்? ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் கீ. ஸோ இப்படியான சில கீஸ் இருக்குது. இந்த சேட் பண்ட் இருக்குது பாருங்க மேலே கீ. ஸோ இப்படி சில கீஸ் வந்து அல்லது விண்டோஸ் கீ என்று இருக்கு பாருங்க. இதில் இந்த விண்டோஸ் கீ ஏன் பயன்படுத்துகிறாரா சொல்லிடுமா?
ரெண்டு விண்டோஸ் கீ இருக்கும் இதுல பாருங்க இதுவும் இது சார் அது உடனே அந்த மூணு ஃபுல் ஸ்கிரீன் முதலாவது ஸ்கிரீன் போ என்னதுக்கு ஆப்ஸ் உடனே நடக்கும் சார் ஸ்டார்ட்க்கு போறதுக்கு மாட்டா ஸ்டார்ட்க்கு போவே ஓ உண்மையாக இந்த விண்டோஸ் கீ ஏன் பயன்படுத்துறேன் அப்படிலே நீங்கள் ஏன் பயன்படுத்துறேன்னு சொன்னா நீங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டார்ட கிளிக் பண்ணா அப்படி ஒரு மெனு வரும் இது ஸ்டார்ட் மெனு சொல்றாங்க இந்த ஸ்டார்ட் மெனுவுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ல நீங்க என்னதான் செய்யறதா இருந்தாலும் இந்த ஸ்டார்ட் மெனுக்கு தான் போகணும் அது நீங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற சேவ் பண்ணின விடயங்களை பாக்குறதா இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஓப்பன் பண்றதா இருக்கலாம் என்னதான் நீங்க செய்யணும் என்றாலும் இந்த மெனுவுக்கு போய்த்தான் செய்யணும் அதுக்கு வேற சில இலகுவான வழி இருந்தாலும் இதுக்குள்ள போனா கட்டாயமா செய்யலாம் நீங்க கம்ப்யூட்டர் ஒரு செட்டிங்கை மாத்த போறீங்களா இந்த மெனுக்குள்ள போய் அதுக்கு அதுக்குரிய பொருத்தமான இடத்துக்குள்ள போகலாம் அல்ல நம்மளே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சேவ் பண்ணின ஃபைலை பார்க்க போறீங்களா இந்த மெனுக்குள்ள போனீங்கன்னா அதுவும் சாத்தியம் அல்ல நீங்க ஒரு கேம் விளையாட போறீங்களா அதுவும் சாத்தியம் ஸோ இந்த மெனுவை நாங்கள் பாவிக்கிறது மிக முக்கியமானது அடிக்கடி உங்களுக்கு இது தேவைப்படும் இதுக்கு பேர் ஸ்டார்ட் மெனு ஸோ சில வழியில உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு ஒவ்வொரு நேரம் கொண்டே மவுஸால இதுல கிளிக் பண்றது கஷ்டம்டா நீங்க என்ன செய்யுங்க விண்டோஸ் கீ ஒரு அழுத்துங்க இப்ப பாருங்க நான் இந்த கீபோர்டில் விண்டோஸ் கீ அழுத்துறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க ஸ்டார்ட் மெனு தானே வந்திருக்கு நான் இப்ப மவுஸை கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்கா அது வந்திருக்குது என் கீபோர்டில் தான் அழுத்திக்கிறேன் திருப்பியும் செய்யறேன் விண்டோஸ் கீ அழுத்துறேன்னு பாருங்க தானே வந்துருச்சு ஸோ இந்த விண்டோஸ் கீ வந்து என்னத்துக்கு இருக்குண்டா இந்த ஸ்டார்ட் மெனுவை காட்சிப்படுத்துறதுக்காக ஸோ அதுக்காகத்தான் இதுல விண்டோஸ் கீ ரெண்டு போடப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒர்க்கை ஈஸி ஆக்குறதுக்காக அப்படி தரப்பட்டிருக்கு ஓகே தானே ஸோ இப்படியான கீஸை வந்து விசேட சாவிகள் ஸ்பெஷல் கீஸ் என்று சொல்லுவோம் நான்கு வகை பார்த்துட்டு நான் சொன்ன உங்களுக்கு ஐந்து வகை இருக்குன்னு சொல்லி இறுதி வகை கண்ட்ரோல் கீஸ் கட்டுப்படுத்தும் சாவிகள் கண்ட்ரோல் கீஸ் இந்த கண்ட்ரோல் கீஸ் பேரே சொல்லியிருக்காங்க கட்டுப்படுத்துதான் ஸோ கணினியில சில வேலைகளை அல்லது கணினியை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில சாவிகள் இருக்கு உதாரணத்துக்கு இந்த சிடிஆர்எல் கண்ட்ரோல் என்ற ஒரு கீ இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்தை இருக்கும் என்னென்னு சொன்னால் இதுவும் அதே நோக்கம்தான் வேகமாக தட்டச்சிடுறதுக்காக சிலது இடது கை என்ன இடது கையால் நாங்கள் டைப் பண்ணிக்க அதில் எங்களுக்கு இந்த பக்கம் இலகுவாக இருக்கும் இடது கை பக்கத்தில் இருக்கக்கூடிய சாவிகள் இப்போ கண்ட்ரோல் இப்போ கண்ட்ரோல் கீ கட்டுப்படுத்துதுன்னு சொன்னால் இந்த கண்ட்ரோல் கீயோட நாங்கள் சில வேறு சாவிகளை அழுத்த வேண்டியிருக்கும் படிப்போம் உதாரணத்துக்கு கண்ட்ரோல் கீயையும் நாங்கள் F4 அழுத்தணுமான்னு சொன்னால் இப்போ இந்த கண்ட்ரோல் கீ அழுத்துறது இலகு இந்த கண்ட்ரோல் கீயையும் F4 அழுத்துறது கடினம் ஏன்னா தூரமாக இருக்குது பாருங்க கீபோர்டை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க F4 கண்ட்ரோலையும் அழுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்கு அப்படி நாங்கள் படிப்போமா என்னத்துக்கு எல்லாம் இதை அழுத்தணுமெண்டு உங்களுக்கு கண்ட்ரோல் கீயையும் F4 இப்போ அழுத்தணும் ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு தேவைக்கு அழுத்தணும் கணினியில் ஏதோ ஒரு கட்டுப்படுத்துகிற செயற்பாட்டை மேற்கொள்ள போறீங்கள் இது ரெண்டையும் அழுத்தணும் ஸோ இப்படி நீங்கள் அழுத்துறது இலகுவா இல்லை இந்த F4 இந்த கண்ட்ரோலையும் அழுத்துறது இலகான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் அழுத்துறது இலகையாண்டா ஒப்பிட்டளவில் அது ரெண்டும் அண்மையில் இருக்கு அல்லது இப்போ இன்னொரு ஏதோ ஒரு தொழிற்பாடுபாமை இப்போ நாங்கள் என்ன இந்த W கண்ட்ரோலையும் அழுத்தணும்னு வைப்போம் ஏதோ ஒரு செயற்பாட்டுக்கு ஏதோ ஒரு கட்டுப்படுத்தும் செயற்பாட்டுக்கு W கண்ட்ரோலையும் இப்போ பாருங்க இந்த ரெண்டையும் அழுத்துறதுதான் இலகு இப்போ இந்த W இந்த கண்ட்ரோலையும் அழுத்துறது உங்களுக்கு கடினமாக இருக்கு மிக தூரத்தில் இருக்கு அதே போல் இப்போ P கண்ட்ரோலையும் அழுத்தணும்னு வைப்போம் P கண்ட்ரோலையும் இப்போ இந்த P இந்த கண்ட்ரோலையும் அழுத்துறது மிக இலகு ஏனென்றால் ரெண்டு பக்கத்து இருக்கு ஸோ இந்த பியையும் இந்த கண்ட்ரோலையும் அழுத்துறது தூரமாக இருக்கும் ஸோ இப்படி கொஞ்சம் வேகமாக உங்களை தட்டச்ச செய்யறதுக்காகத்தான் இந்த கண்ட்ரோல் கீ ரெண்டு இருக்கு ஸோ கண்ட்ரோல் கீயும் ஒரு கட்டுப்படுத்தும் சாவி எப்படி கட்டுப்படுத்துன்றது இப்போ எங்களுக்கு வேணும் அதே மாதிரி ஓல்டர் கீ ALT என்று இருக்கும் நாங்கள் அதை இங்கிலீஷில் ஓல்டர்னு சொல்லுவோம் ALTER ஓல்டர் இந்த ஓல்டர் கீயும் எங்களுக்கு ரெண்டு இடத்தை இருக்குது பாருங்கள் அதுவும் அதே நோக்கத்து அதே நோக்கம்தான் வேகமாக எங்களோட என்ன செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்காக ALT இருக்கும் ALTயையும் நாங்கள் சில வேறு சாவிகளோடு அழுத்துவதன் ஊடாக சில செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் சில கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் இப்போ இப்படியாக சில சாவிகள் கட்டுப்படுத்தும் செய்முறையை செய்யும் இப்போ இதில் பாருங்க இந்த கீபோர்டில் நடுப்பகுதியில் ரைட் இந்த நடுப்பகுதியை பார்த்தீங்கன்னா இதில் இப்படி இருக்கும் கொஞ்சம் கீஸ் டிலீட் பண்ணுறது ரைட் பேஜ் டவுன் பேஜ் அப் இப்படி சில கீ இருக்குது இதுவும் கட்டுப்படுத்தும் சாவிகள் ரைட் ஸோ இப்படி பல சாவிகள் இருக்கலாம் நாங்கள் இப்போ இருக்கால் நாங்கள் நோட்ஸ் இருக்க பார்த்துட்டு வரோம்
இதை பற்றி தான் முதல் சொன்னான். உள்ளீட்டு சாதனங்களில் வகைகள் சரிதானே, சாவி பலகை இருக்குது, சுட்டும் சாதனங்கள் இருக்குது, விம்ப ஒளியுறு உள்ளீட்டு சாதனங்கள் அதான் இமேஜ் வீடியோ இன்புட் டிவைஸ் என்று சொல்கிறோம். வருடம் சாதனங்கள் இருக்குது, ஒளி உள்ளீட்டு சாதனங்கள் இருக்குது. ஓகே, சாவி பலகையை பற்றி நாங்கள் பார்த்த விடயங்களை பாருங்கள். இது பொதுவாக பயன்படுத்தப்படும் உள்ளீட்டு சாதனமாக, இதைத்தான் நாங்கள் பொதுவாக பயன்படுத்துகிறோம் எல்லா நோக்கத்துக்காகவும் நாங்கள் பயன்படுத்துறோம். அதே மாதிரி ரெண்டு விதமான சாவி பலகைகள் இருக்கு, ரெண்டு விதமான சாவி பலகைகள் இருக்கு. ஒன்று குவாட்டி என்று சொல்றோம், அடுத்த டிவோரக்கன்னு சொல்றோம். அடுத்த சாவி பலகைகள்ல இரண்டு அளவுகள் காணப்படும் என்று சொல்லி இருக்கிறோம். சாவி பலகைகளா சாவி பலகையில ரெண்டு அளவு இருக்கு. நான் நம்மளோட புக்கில் இருக்கிற அதே நம்பரை போட்டிருக்கேன். 101, 102 சாவிகள்ல இருந்து 104, 108 வரை என்று போடப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக இப்ப 108 விட அதிகமான சாவிகளும் இருக்கு. நீங்கள் பாடப்புத்தகத்தில் இப்படியே ஒரு எண்ணிக்கை இருக்கிறபடியா நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அதில் பயன்படுத்துகிற சாவிகளை பற்றி தான் இப்போ கதைச்சினாங்க. அதில் டைப்பிங் கீஸ்ன்னு சொல்கிறோம், ஏலேருந்து ஜெட் மட்டும். நியூமரிக் கீஸ்ன்னு சொல்கிறோம், சைபர்லேருந்து 9 மட்டும். ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்கிறோம், F1லேருந்து F12 மட்டும். ஸ்பெஷல் கீஸ்ன்னு சொல்கிறோம், என்ன ஷிஃப்ட் கீ, டப் கீ, கேப்ஸ்லோக், விண்டோஸ் கீ, இப்படி சிலது இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் கீஸ்ன்னு சொல்கிறோம், CTRL, ALT, ஹோம், டிலீட், இப்படியான சில கீஸ் கட்டுப்படுத்தும் சாவிகளாக இருக்கும். ரைட், அப்போ இதை நீங்கள் என்ன மெனனம் செய்து அப்படியே வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை. அது என்னத்து அந்த 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 சாவின்ற வகை என்னத்துக்காக இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் கீஸ் என்றால் எனக்கு விளங்கணுமோ, இது கணினியில் ஏதோ ஒரு தொழிற்பாட்டை எங்களுக்கு ஆற்றித்தரும். கண்ட்ரோல் கீஸ் என்றால் இது கணினியில் சில கட்டுப்படுத்துகிற செயற்பாடுகளை மேற்கொள்ளும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி எப்படி கட்டுப்படுத்துன்றது நாங்கள் இந்த ப்ராக்டிக்கல் சம்மந்தமான விடயங்களுக்கு போய்க்க பார்ப்போம், இப்படி எப்படி அதை நாங்கள் கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி. ஓகே ரைட், ஸோ இவ்வளோ தான் பிள்ளைகள் இந்த சாவி பலகைகள் தொடர்பாக எங்களுக்கு தெரிய வேண்டியது. அப்போ இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம், வன்பொருட்களில் உள்ளீட்டு சாதனங்களில் நிற்கிறோம். அதுலேயும் உள்ளீட்டு சாதனங்களில் 5 வகை இருக்குது. அதில் முதலாவது வகையை நாங்கள் இப்போ கற்றிருக்கிறோம், அதான் கீபோர்டு. ஸோ இனி நாங்கள் பார்க்க போகிறது சுட்டும் சாதனங்கள், ஆங்கிலத்தில் பாயிண்டிங் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். காரணம் அந்த பேரே எங்களுக்கு சொல்லுது, சுட்டும் சாதனங்கள். ஸோ அதிலிருந்து எங்களுக்கு என்ன ஊகிக்கக்கூடியதாக இருக்குது, இது ஏதோ சுட்டி காட்டும். அந்த பேரில் இருந்து நான் ஊகித்துக்கொள்ளக்கூடிய விடயம் அதுதான், இது ஒரு சுட்டி காட்டும். ஸோ அதுதான் உண்மையான விடயமும் கூட. இந்த சுட்டும் சாதனம்ன்றது என்ன செய்யும்ண்டா, திரையில் காணப்படுற ஏதாவது விடயங்களை சுட்டி காட்டுறதுக்காக இந்த சுட்டும் சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தலாம். கேம் விளையாடுறீங்க, கேமை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்றதுக்காக, தொடர்ந்து விளையாடி கொண்டு போகிறதுக்காக நாங்கள் சில வழியில் ஸ்க்ரீனில் சில விடயங்களை சுட்டி காட்டி அதை ஏதாவது என்ன நாங்கள் கிளிக் பண்ணி கொண்டிருப்போம். அப்போ சுட்டி காட்டணும், அதை நாங்கள் பாயிண்ட் பண்ணணும்ண்டா, அதுக்கு பயன்படுத்துதான் பாயிண்டிங் டிவைஸ். ரைட், அப்போ அதன் மூலமாக நீங்கள் இலகுவில் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை எடுங்க. ஸ்மார்ட் ஃபோனில் நான் இப்போ ஒரு கால் பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் அந்த கால் பண்ணுறதுக்குரிய அந்த ஐக்கோனை நான் டச் பண்ணுறேன், டெப் பண்ணுறேன், தட்டுறேன் இல்லையா, தொடுறேன். ஸோ அது ஒரு சுட்டி காட்டுற செயற்பாடு. அதை சுட்டி காட்டின உடனே தான் அந்த என்ன அது ஓப்பன் ஆகி அங்கே ஃபோன் நம்பரை டைப் பண்ணக்கூடிய மாதிரி மாறும். பிள்ளைங்க என்ன சொல்றது, அப்போ சுட்டி காட்டுற செயற்பாடு இடம்பெறுற சாதனங்கள் எல்லாம் சுட்டும் சாதனங்கள். பல சாதனங்களில் நீங்கள் சுட்டி காட்டுவதன் ஊடாக தரவுகளையோ அறிவுறுத்தல்களையோ உள்ளீடு செய்யலாம். அப்படியான சில சாதனங்களை பற்றி பார்ப்போம். அது இந்த தொழிற்பாடுகளையும் ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல அந்த பெயர்களை நான் டிஸ்பிளே பண்ண காட்சிப்படுத்துகிறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். இதில் பாருங்கள், திரையில் தோன்றும் மூலகங்களை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் உள்ளீட்டு சாதனங்கள் இவையாகும். சரிதானே, மூலகம் என்று சொல்கிறது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு பட்டனாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு ஐக்கோன் மாதிரி இருக்கலாம், அது நீங்கள் விண்டோஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சில அந்த க்ளோஸ் பட்டன் அதோட இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதான் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுவதன் ஊடாக அறிவுறுத்தலை வழங்கக்கூடியதாக இருந்தால் சுட்டும் சாதனங்கள். கணினியில் பயன்படுத்தக்கூடிய சுட்டும் சாதனங்களாக பல இருக்குது. பல சாதனங்களில் நீங்கள் சுட்டும் சாதன சுட்டும் செயற்பாட்டை மேற்கொள்ளலாம். ஸோ அப்படியான சில சாதனங்களை நாங்கள் எடுப்போம். ரைட், இந்த சுட்டும் சாதனங்களில் மிக பிரதானமானது அல்லது அதிக அளவில் பயன்படுத்தப்படுறது இந்த சுட்டி, மவுஸ்ன்னு சொல்லுவோம். சுட்டி
ரைட். இரண்டாவது நான் முதல் விடயங்களை காட்சிப்படுத்துறேன், பிறகு நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு சுருக்கமான விளக்கம் பார்த்தா காணும் இந்த சாதனம் என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம், அதில் இந்த சாதனம் எப்படி தொழிற்படுது அதை மட்டும் பார்ப்போம். கீபோர்டுக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கோம். காரணம் என்னென்னா கீபோர்டு தான் மிக முக்கியமானது. அப்போ என் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு என்ன ஒரு 45 நிமிடத்துக்கு மேலே நான் கீபோர்டுக்கு செலவிட்டிருக்கேன்னு சொன்னால் கீபோர்டு வந்து கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிற பிரதானமான உள்ளீட்டு சாதனம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விவரமாக நாங்கள் கற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால அதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் இனி வர இந்த என்ன சுட்டும் சாதனமோ இல்லை வருடும் சாதனமோ இவ்வளவு தூரம் அல்ல இவ்வளவு நேரம் நாங்கள் எடுத்து கற்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ சுட்டி இருக்கு, இது ஒரு சுட்டும் சாதனம். அதே போல் நாங்கள் என்ன சாதாரணமாக பயன்படுத்துகிற இந்த கணினிகள் அல்லது ஃபோனில் இருக்கக்கூடிய தொடு திரைன்னு சொல்லுவேன், டச் ஸ்கிரீன் தொடு திரை. அது உள்ளிட்டு வெளியீட்டு சாதனம் இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய தொடு திரைகள் இப்ப வேறு ஒரு சாதனங்கள்ல இருக்கு எப்படி இருந்தாலும் அதை நாங்கள் உள்ளிட்டு சாதனமா எடுப்போம். அதே போல் இந்த லேப்டாப் வகை கணினிகளில் இருக்கக்கூடிய தொடு நிரப்பிடம்னு சொல்லுவோம். தொடு நிரப்பிடம் இங்கிலீஷில் டச் பேடுன்னு சொல்றது. தொடு நிரப்பிடம் டச் பேடுன்னு சொல்லப்படுற ஒரு உள்ளீட்டு சாதனம் இருக்கு. இது லேப்டாப் வகை கணினிகளில் பொதுவாக இருக்கும். இதுவும் ஒரு சுட்டும் சாதனம் ஏன்னு பார்ப்போம். இதே போல் நீங்கள் இந்த ஜோய்ஸ்டிக் என்று சொல்ல ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோய்ஸ்டிக் என்று சொல்றது இயக்குப்பிடின்னு சொல்லுவோம். சில பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது என்றால் இதை பயன்படுத்த வேண்டிய தேவை சில இடங்களில் இருக்கும். ஸோ பயன்படுத்தினாங்களோ தெரியும் ஏன் என்று சொல்லி நான் பார்ப்போம், நான் சொல்லுவேன். ஸோ ஜோய்ஸ்டிக் இயக்குப்பிடி, இதுவும் ஒரு சுட்டும் சாதனம். இதே மாதிரி ஆரம்ப காலங்களில் நாங்கள் பயன்படுத்தினோம் தடப்பந்துன்னு சொல்றது. தடப்பந்து ட்ரைக் போல்னு சொல்லுவோம். ட்ரைக் போல ட்ரைக் போல்னு சொல்லுவேன் தடப்பந்து. ஸோ இவ்வாறாக பல உள்ளீட்டு சாதனங்கள் சுட்டி காட்டுவதற்கு பாவிக்கப்படும். அதே மாதிரி லைட் பென்னு சொல்றது, ஒளிப்பேனா, இவ்வாறு பல இருக்கு. நான் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அல்லது நாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில சுட்டும் சாதனங்களை தான் இதில் காட்சிப்படுத்திருப்பேன். ஸோ இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிள்ளைகள் இதில் எல்லாமே சுட்டும் சாதனம். எல்லாத்தாலையும் நீங்கள் எல்லா இதில் எதை நீங்கள் பயன்படுத்தினாலும் திரையில் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டலாம். அதெல்லாம் இவற்றுக்கு சுட்டும் சாதனங்கள்ட பேர் வந்திருக்கு. நாங்கள் இப்போ ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஒவ்வொன்றும் என்ன மாதிரி வேலை செய்யுது, அதில் என்ன நோக்கத்துக்காக அந்த சாதனத்தை பயன்படுத்துகிறோம், இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதலாவது பார்ப்போம். ரைட், எல்லாருக்குமே தெரியும் மவுஸை பற்றி. நான் இதில் கணக்கு மவுஸை பற்றி சொல்ல தேவையில்லை. எவ்வளவுக்கு கீபோர்டு முக்கியமோ கிட்டத்தட்ட அவ்வளோத்துக்கு மவுஸும் நாங்கள் முக்கியமாக பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கணினியோடையும் மவுஸையும் கீபோர்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இனி இப்போ நான் சொன்ன நூற்றுக்கணக்கான உள்ளீட்டு சாதனங்கள் இருக்கண்டு. ஆனால் நூற்றுக்கணக்கான உள்ளீட்டு சாதனங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் மவுஸையும் கீபோர்டையும் தான் எல்லா கணினியோடையும் பார்க்குறீங்க. அதில் இருந்தே உங்களுக்கு விளங்கணும் அந்த ரெண்டும் எவ்வளவு உள்ளீட்டு செயற்பாட்டுக்கு முக்கியத்துவம்னு சொல்லி. உள்ளது கீபோர்டு முக்கியமோ அதே மாதிரி மவுஸை பயன்படுத்தி மிக இலகுவாக நீங்கள் கணினியை கையாளலாம். உண்மையாக கீபோர்ட் மாதிரி மவுஸ் முக்கியம் இல்லை. நீங்கள் மவுஸ் இல்லாமல் கீபோர்டாலேயே எல்லா விடயங்களையும் செய்யலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா கீபோர்ட்லேயே நாங்கள் ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவோம், சில கீகளை அழுத்துறதனூடாக நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன வேலையும் செய்யலாம். கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறதா இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாமே நீங்கள் அதில் செய்யலாம். ஆனால் மவுஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேலை இலகுவாகும். அதான் மவுஸை பாவிக்கிறது. பொதுவாக நாங்கள் இப்போ பயன்படுத்துகிற மவுஸை சொல்லுவோம் லைட் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ்ன்னு சொல்கிறது. ஆப்டிக்கல் மவுஸ்ன்னு சொன்னால் அது ஒரு லைட் ஒளியை அடிப்படையாக கொண்டு தான் தொழிற்படம். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஸோ இப்படி ஒரு மவுஸ் தான் நாங்கள் பயன்படுத்துகிறது. ஒளியை அடிப்படையாக கொண்ட மவுஸ் இதை சொல்லுவோம் ஆப்டிக்கல் மவுஸ். ஆனால் ஆரம்ப காலங்கள், நான் ஆரம்ப காலம்னு சொல்வது சற்று ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆப்டிக்கல் மவுஸ் பயன்பாடு இல்லை. அப்போ நாங்கள் பயன்படுத்தின மவுஸை சொல்லுவோம் வீல் மவுஸ்.
அல்லது மெக்கானிக்கல் மவுஸ் என்று சொல்றது. வீல் மவுஸ் சொல்லுவீங்க, மெக்கானிக்கல் மவுஸ். அதே தோற்றம் இப்படி இருக்கும். இந்த மவுஸின் அடிப்பக்கத்தில் தான் நான் காட்சிப்படுத்தியிருக்கேன். மவுஸின் அடிப்பக்கத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இப்படி ஒரு குடியம் தான் அந்த வீல் மவுஸ். இப்ப என்ன வித்தியாசம், ஒரு ஐடியாக்கா இது உங்களுக்கு சிலபஸுக்கோ அல்லது அவ்வளோத்துக்கோ உங்களுக்கு தேவை இல்லாட்டியும் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு அதை சொல்றேன். என்ன வித்தியாசம்னு சொல்லு. இப்ப நீங்க ஒரு, இப்ப நாங்க பயன்படுத்துற மவுஸ் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப நீங்க பயன்படுத்துற மவுஸ், இப்ப ஒரு ஆப்டிக்கல் மவுஸ் இப்படி இருக்கும், உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு லைட் கீழே பார்ப்பீங்கள், இப்படி இருக்கும் இந்த மேற்பரப்பு. இப்ப இப்படி நீங்கள் உங்களோட ஒரு இந்த இந்த பகுதி கீழ்ப்பகுதி ஒரு மேசையிலையோ அல்லது ஒரு அழுத்தமான மேற்பரப்பில் படுற மாதிரி இதை நகர்த்துவீங்க. ஸோ நகர்த்திக்க உங்களோட திரையில அந்த சுட்டி சுட்டுவான்னு சொல்றீங்க, மவுஸ் பாயிண்டர் இருக்குது. ஏன்னா மவுஸ் பாயிண்டர்னு சொல்லுவீங்க, இப்ப நான் மூவ் பண்ணிக்க நகருது தானே அங்கே இங்கேன்னு சொல்லி. ஸோ இதுதானே நான் சுட்டி காட்ட பாவிக்கிறது. ஸோ அது நகரும். நீங்கள் எந்த திசைக்கு இதை நகர்த்துறீங்களோ அந்த திசைக்கு அந்த சுட்டுவான் பாயிண்டர் நகரும். இதுதான் லைட் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ். ஆனால் இதுக்கு முந்தி இருந்த மவுஸ் கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு 10 வருடம் அல்ல 20 வருடம்ன்றீங்களே 20 வருடங்களுக்கு முற்பட்ட மவுஸ், அதில் அடிப்பகுதியில் ஒரு போல் இருக்கும். இந்த அடிப்பகுதியில் பாருங்க, இந்த அடிப்பகுதியில் இப்போ போல் ஒன்றும் இல்லை. இதில் உள்ளுக்குள்ளே ஒரு போல் வச்சு உள்ளுக்கு லொக் பண்ணியிருப்பினோம். இந்த போலின் ஒரு பகுதி வெளியில் தெரியும், ஒரு சிறிய பகுதி, ஒரு ஒரு பிளாஸ்டிக் போல் மாதிரி அது இந்த சிறிய பகுதி வந்து வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் இப்படி மேசையில் இதை வைக்க ரைட், மேசையில் வைக்க அந்த போலின் கீழ்ப்பகுதி கீழே தெரியும். ஸோ மேசையில் வச்சு நீங்கள் அப்படி நகர்த்த அந்த போல் உருளும். ஏன்னா அந்த கீழ்ப்பகுதி தெரியுதானே வெளியில், போல் உருளை உருளை அந்த போலின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களோட திரையிலே அந்த மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்ணும். நீங்கள் எந்த திசையில சுத்துறீங்கன்னு சொன்னா, இப்ப இப்படி நான் நகர்த்துறேன்னு சொன்னா ரைட், போல் இப்படித்தானே சுத்தும், இப்படி இப்படி சுத்தும். ஸோ உங்களால் போகும் மவுஸ் பாயிண்டர். நான் அதே மாதிரி மேலே கொண்டு போறேன்னு சொன்னா, திரைக்கு மேற்பக்கம் கொண்டு போறேன்னா என்ன மவுஸ் நான் இப்படி நகர்த்திக்க சுத்தும் போல் அதே மாதிரி மேலே போகும். இதுதான் போல் மவுஸ். இப்ப நான் இதில் காட்சிப்படுத்திக்கிற அந்த படத்தை பாருங்க, அது என்ன கீழ்ப்பகுதி தான் காட்சிப்படுத்திக்கிறேன். ஏன்னா மேல் பகுதி ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த போல். இந்த மவுஸ் இப்ப பயன்பாடுல இல்ல காரணம், ஒன்று இந்த போல் இந்த மவுஸை கொஞ்சம் பராமரிக்கணும். அதாவது இந்த போலுக்குள்ள டஸ்ட் போகுமே, இது கீழே தரையத்தானே படுது, என்ன மேசையிலையோ அல்லது ஏதோ ஒரு அழுத்தமான மேற்பரப்பிலான இது படும். ஸோ அதுல டஸ்ட் இருந்தா அது இந்த போலுக்கு போனா, போலுக்கு டஸ்ட் போயிட்டுன்னா போல் சரியா சுத்தாது, மூவ் பண்ணாது. அப்போ மவுஸ் பாயிண்டர் எல்லாம் அங்க இங்கேன்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுடும், அங்கால இங்கால இறங்காது. ஸோ அப்போ அடிக்கடி கிளீன் பண்ணணும். இதை கலட்டலாம், இதில் பாருங்கள் இதில் ஒரு லுக் மாதிரி இருக்கும். இதை கலட்டிட்டு இந்த போலை வெளியில் எடுத்து நீங்கள் துடைக்கணும். ஒரு சாஃப்டான ஏதாவது துணியால் ஏதோ ஒன்றாலும் அடிக்கடி துடைச்சி நீங்கள் பாவிக்கணும். அப்போ இது கொஞ்சம் கடினம். ஏன்னா அடிக்கடி நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கீங்க, இப்படி 50 கம்ப்யூட்டர் இருந்தால் நடு மவுஸை கிளீன் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ அதே மாதிரி சில வழியில் இது ஒரு அழுத்தமான மேற்பரப்பு இல்லையண்டா, சரியா நீங்கள் அந்த மவுஸை உருட்டேக்க ஒரு அழுத்தமான மேற்பரப்பு இல்லையென்று வைங்களேன். அழுத்தமான மேற்பரப்பு இல்லாட்டி என்ன நடக்கும், நீங்கள் மவுஸை உருட்டைக்க மூவ் பண்ணிக்க அந்த போல் சரியா உருளாது. ஒரு சில வழியில மவுஸ் கீழே படும், மேசையில சில வழியில படாது. அப்போ மவுஸ் சரி, அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்கு தானே ஸ்கிரீன்ல, அது சரியா மூவ் பண்ணாது. நான் சொல்ற விளங்குதாப்ல, ஒரு அழுத்தமான மேற்பரப்புனா போல் அப்படியே ஸ்மூதா மூவ் பண்ணி கொண்டிருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மேசை இருக்கு, கொஞ்சம் அழுத்தம் இல்லை, கரடு முரடா இருக்குண்டா, நீங்க மவுஸை மூவ் பண்ணிக்க போல் சில வழியில மேசையில படும், சில வழியில ஒரு பள்ளமா இருந்துட்டு அதுல படாது. ஸோ அங்கே உங்களுக்கு மவுஸை சரியாக கையாள்றது கடினமாக இருக்குது. அதால தான் கேள்விப்பட்டிருப்பீங்க மவுஸ் பேடுன்னு கேள்விப்பட்டீங்களா, மவுஸ் பேட் கேள்விப்பட்டாங்க. ஓ, நாங்கள் ஒரு சதுர வடி ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் மவுஸை வைக்கிறாங்க. ஏனென்றா கையாள்றதுக்கு இலகுவாக இருக்கும். எங்களுக்கு மவுஸை அதில் வச்சு எங்களுக்கு அந்த மேஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அழுத்தமானதோ அழுத்தம் இல்லையோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த மவுஸ் பேடுன்றது ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி இருக்கும், அல்ல கொஞ்சம் தடித்த ஒரு கார்ட்போர்ட் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வச்சு நீங்கள் அழுத்தேக்க உங்களுக்கு மேஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு அந்த அழுத்தமான மேற்பரப்பு கிடைக்குதானே அந்த மவுஸ் பேடில், இலகுவா செய்யலாம். ஆனால் ஆப்டிக்கல் மவுஸுக்கு மவுஸ் பேட் தேவையா, இல்லை. ஆப்டிக்கல் மவுஸ் எங்கேயும் பயன்படுத்தலாம். எங்கேயோ ஒரு இடத்த நீங்கள் அழுத்தினீங்கன்னா சரி, எங்கேயோ ஒரு இடத்த நீங்கள் நகர்த்தினீங்கன்னா வேலை செய்யும். ஆனால் வீல் மவுஸுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, சரியா? ஸோ இதுதான் அந்த ரெண்டு விதமான டெக்னாலஜி, ஆப்டிக்கல் மவுஸும் அதே போல் வீல் மவுஸும். இப்போ வீல் மவுஸின் உட்பக்கத்தை இருக்க காற்றன் இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். பாருங்க இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த போல், இந்த போல இப்போ இது ஒரு மெக்கானிக்கல்னு சொல்றது. இங்கே அசைவுகளின் ஊடாக தான் உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் ஒன்று நடக்கும். என்ன இந்த
பந்து அசைய அசைய உள்ளுக்குள்ள வேற சில பாகங்களும் அசைந்துதான் மவுஸ் பாயிண்டர் அசைன். ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லாமே ஒளியை பயன்படுத்தி நடக்குது. மவுஸ் தொடர்பாக இன்னொன்று தெரிஞ்சு வச்சிருந்தா நல்லது, இந்த மவுஸில் இருக்கக்கூடிய பட்டன்ஸின் எண்ணிக்கை. பொதுவாக பார்த்தீங்கன்னா மவுஸில் மூன்று பட்டன்ஸ் இருக்கும். இப்போ இது ஒரு மவுஸ், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா பக்கம் இருக்கிற மவுஸ், சரியா? இந்த இந்த பக்கம் சொல்லி இந்த பட்டன்னு சொல்லுவோம். இது எந்த பக்கம் இருக்கு மவுஸ், கையை வச்சு பாருங்க, இது எந்த பக்கம் இருக்கு? வலது பக்கம். வலது பக்கம் இருக்கு. நீங்க கைப்பிடிச்சு பாவிக்கிறவங்களை ஞாபகம் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இது வலது பக்கம் இருக்கு. சோ இந்த பட்டனுக்கு பேர் ரைட் பட்டன், சரிதானே? வலது பக்கம் இருக்கிறதால இதுக்கு பேர் ரைட் பட்டன். அதே மாதிரி இது ஒரு பட்டன் இங்கால இருக்கிறது, இதே நீங்க அழுத்தலாம். இது இடது பக்கம் தானே இருக்கு, சோ இது லெஃப்ட் பட்டன். ஏன் ரைட் பட்டன் பாவிப்போம், ஏன் லெஃப்ட் பட்டன் பாவிப்போம் நான் தெளிவுபடுத்துவேன். இப்ப வேணாம், இது லெஃப்ட் பட்டன். இடையில ஒரு சில்லு மாதிரி இருக்கு தானே, இது என்ன என்ன பேர்? வீல் என்று சொல்லலாம். ஆனா பொதுவாக நாங்கள் அப்படி சொல்லி கொண்டது இல்லை. ஸ்க்ரோல் பட்டன் என்று சொல்லுவோம். ஸ்க்ரோல் பட்டன், ஸ்க்ரோல் பட்டன் என்றது நான் பிறர் சொல்லுவேன், இப்போ ஒரு ஐடியா சொல்றேன். என்னத்து பயன்படுத்துற இந்த ஸ்க்ரோல் பட்டன்? அடிக்கடி எங்களுக்கு தேவைப்படும் சில இடங்கள்ல, எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு இடத்தை இருக்க மேல் பக்கம் தெரியும் கீழ் பக்கம் தெரியாது. சில நாங்கள் ஏதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி பார்த்தா கீழ் பக்கம் எங்களுக்கு தெரியும் மேல தெரியாது. சோ ஸ்கிரீனை மேலையும் கீழே நகர்த்துறதுக்கு தான் இந்த ஸ்க்ரோல் பட்டன் பாவிக்கிறது. நான் செய்து காட்டுவேன் பிறகு. லெஃப்ட் பட்டனை ஒருக்கா நீங்கள் அழுத்தினா அதை சொல்றது கிளிக். லெஃப்ட் பட்டனை ரெண்டு தரம் அடுத்தடுத்து அழுத்தினா, ரைட், ரெண்டு தரம் அடுத்தடுத்து அழுத்தினா அதுக்கு பேர் டபுள் கிளிக். சாரி, லெஃப்ட் பட்டனா ரைட் பட்டன் இல்லை, நான் ரைட் பட்டனுக்கு அதை காட்சிப்படுத்துறேன். லெஃப்ட் பட்டன், இந்த பட்டன், இந்த பட்டனை நீங்க ஒருக்கா அழுத்தினா இதுக்கு பேர் கிளிக். அதே போல இந்த லெஃப்ட் பட்டனை ரெண்டு தரம் நீங்க அழுத்தினா என்னென்ன நோக்கத்துக்கு அழுத்துறன்றது படிப்போம். இதை டபுள் கிளிக்னு சொல்லுவோம். ஓகே, டபுள் கிளிக். சில சந்தர்ப்பங்களில் இந்த லெஃப்ட் பட்டனை மூன்று தரவும் அழுத்த வேண்டி இருக்கும். அடுத்தடுத்தா உடனே உடனே ஒரு என்ன ஒரு கணப்பொழுதுல மூன்று தரம் அடுத்தடுத்து அழுத்தவும். இதை சொல்ற ட்ரிபிள் கிளிக்னு சொல்லுவோம். ட்ரிபிள் கிளிக், மூன்று தரம் பண்ண ட்ரிபிள். அப்ப ரைட் பட்டன்ல நீங்க என்ன செய்யலாம்னா, ரைட் பட்டனை ஒருக்காத்தான் அழுத்தலாம். அங்க டபுள் ரெண்டு மூன்று தரம் அப்படி ஒன்று பாவி ஒருக்கா அழுத்தலாம். அப்படி அழுத்தினா அதுக்கு பேர் ரைட் கிளிக். ஓகே, ரைட் கிளிக். ஆனா இல்ல கவனிச்சிங்களா, நான் லெஃப்ட் பட்டனை ஒருக்கா அழுத்தினா லெஃப்ட் கிளிக் என்று சொல்ல இல்ல, கிளிக் என்று தான் சொல்லிக்கேன். ஆனா ரைட் பட்டனை ஒருக்கா அழுத்தினா ரைட் கிளிக் என்று சொல்லிக்கேன். காரணம் என்னண்டா, லெஃப்ட் பட்டனை தான் நாங்கள் அடிக்கடி பாவிக்க வேண்டியிருக்கும். கம்ப்யூட்டர் பாவிக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், சிந்திச்சு பாருங்க. ரைட் பட்டனை மிக சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் பாவிப்போம், மிக அரிதாக. ஆனா லெஃப்ட் பட்டன் தான் எல்லா தேவைக்கும் தேவைப்படும். ஸோ லெஃப்ட் பட்டன் நாங்கள் அடிக்கடி எல்லா தேவைக்கும் பயன்படுத்துறதால அது ஒருக்கா கிளிக் பண்ணினா லெஃப்ட் கிளிக் என்று சொல்லாமல் கிளிக் கண்டே நாங்கள் வச்சுட்டோம். கிளிக் கண்டாலே அது லெஃப்ட் பட்டன் தான். அதே மாதிரி பாருங்க, ரெண்டு தரம் கிளிக் பண்ணினா டபுள் லெஃப்ட் கிளிக்னு சொல்றது டபுள் கிளிக், மூணு தரம் கிளிக் பண்ணினா ட்ரிபிள் கிளிக். ஆனால் ரைட் பட்டனை நீங்கள் ஒருக்கா அழுத்தினா அதை நாங்கள் கிளிக் என்று சொல்ல மாட்டோம், அது ரைட் கிளிக் தான் சொல்லுவோம். எப்போ ரைட் கிளிக் பண்ணணும், எப்போ கிளிக் பண்ணணும், எப்போ டபுள் கிளிக், எப்போ ட்ரிபிள் கிளிக்ன்றதை நாங்கள் படிப்போம். ஓகே, ஸோ இவ்வளவு தான் மவுஸ் தொடர்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம். அப்போ இது ஒரு சுட்டும் சாதனம் என்று தெரியணும், இதில் எப்படியான பட்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த அளவு ரெண்டைக்கு நிறுத்திக்கொள்வோம். மீதமான விடயங்களை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.